எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை எல்லாமே பிடுங்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். அப்பா என்ன கீரை பிடுங்கிட்டு இருக்கிறீங்க? தண்டு கீரைப்பா. தண்டு கீரையா செங்கீரைங்களா? செங்கீரை, செங்கீரை, தண்டு கீரை. இது மாதிரி கீரை பார்த்தீங்களா, இலசிலேயே பிடுங்குறேன். ஏன் இலசில பிடுங்குறீங்கன்னு கொஞ்சம் பெருசாக பிடுங்கலாம் இல்லைங்களா? அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. அதை வினக்கிறதுக்கு நல்லா இருக்குது, இலசை இருக்கிறது அரியருக்கு நல்லா இருக்குது, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் முடிச்சுன்னா சங்கட்ட போடுவாங்க. அரிய இருக்கு. இந்த செங்கீரை தானே இருக்கிறதுலே கொஞ்சம் விலை கம்மி, சுக்குட்டி தலையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. ஆமாம், இது நல்ல கீரை வச்சா விலை கம்மி பண்ணுறாங்க. இப்போ நல்ல கீரை இந்த மாதிரி கீரை கொடுத்தா மாதிரி இளங்கீரை கொடுத்தா மாதிரி நல்லா இருக்குது. அப்படி அது தெரியுது இல்லை ஜனங்களுக்கு, அந்த முத்தன கீரை, ஆகாவளி கீரை, இது வச்சு கூட வாங்குறாங்க. நல்ல கீரை சொன்னால் 5 ரூபா சொன்னாங்க தெரியுமா, ஐயோ வேணாங்க 10 ரூபா தராங்க அப்படின்னு ஓடுறாங்க. அந்த கீரை வந்து வேலைக்காத கீரை பார்த்தீங்களா, நானே பிடுங்கி நானே பாருங்கள் எல்லா காட்டை பாருங்க, எல்லாமே பக்காவத்தே இருக்கு. காலையில் 8 மணிக்கு தான் பிடுங்க, மணி 10 போய் பத்தம் பிடுங்குறேன். 3 மணிக்கு தான் சந்தையாக வருவேன். 3:30 எங்கேயே வர்றதுக்கு நான் காலையில் தான் பிடிக்க கொண்டு பண்ணுறதில்ல பார்த்தீங்களா. அந்த பிரஸ்னஸ் தெரியணும், நல்லா இருக்குது பார்த்தா தலை எப்படினு பார்க்கணுங்க. அது கருது ஜனது தெரியல, அங்கே வச்சுருக்குறாங்க. ஏன் தெரியாதவங்களுக்கு அப்புறம் நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். நம்ம சொன்ன என்னங்கிறாங்க தெரியுமா, ஐயா அங்கே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐயா மகராசன் எடுத்துட்டு போ சாமி, நான் என்ன செய்வேன் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? இப்படித்தான் இருக்குது, அவ அது முத்திரிகேர் இருக்கு அப்படின்னு சொன்னா தானே அப்புறம் சொல்லித்தான் தாரேன். எல்லாருக்குமே சொல்லி தாரேன். நாங்கள் நாட்டுக்கேர் தான் போட்டுக்கிறோம் பார்த்தியா, இந்த ஐப்பட்டு கீழே கிடையாது, இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கேர் பாருங்க, நீங்களே பாருங்க ஐப்பட்டான்னு. அது போக என்னென்ன அங்கே பயிர் பண்ணிக்கிறீங்க? அங்கே இது போட்டுக்கிறேன். முளைக்கீரை எது எதுக்கு எல்லாமே நல்லது? முளைக்கீரை சாமி கிடையிலா இந்த வந்தா நம்ம எல்லாம் அடுத்த வாரம் நல்லா வருது பாத்தீங்களா. இதை பிடிங்க ஒரு 10-20 கிடைச்சுனா கொண்டு வர முடியும். அதிகமாக கேட்குறதுனா கொடுக்கறது இல்லை. கோயம்புத்தூர்ல வடவெளியில உழவர் சிலைங்களுக்கு கடை இருக்குது, நாங்கள் அவருக்கு செலக்ட் போடுறோம். அவங்களுக்கு நாங்கள் போட்டுக்கிற கீரை இங்கிருந்தா டெலிவரி பண்ணிட்டு அவரு நைட் ஆனால் 50 கட்டு 500 கொண்டு போறாரு சரிங்களா. அதில் வந்து இந்த மாதிரி கீரை தரம் வந்தால் தான் எடுப்பாங்க, தரம் இல்லைன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. பாரு இந்த வாரம் அளவாக தான் பிடுங்குற எச்சலம் கிடையாது, ஒரு 30 கட்டு 50 கட்டு தான் கொண்டு வருவேன் பாருங்க. கீரை பாருங்க, இது பூரா நாட்டுக்கீரை தான், ஹைப்ரிட்டே கிடையாது பாருங்க. பாலாக்கு அடுத்து வாழ்ந்தவர் இந்த வாரம் பாலா காமிங்க. பாலாக்கு எது எதுக்கெல்லாம் நல்லது? அது முட்டையெல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி பண்ணுறது? அதே மாதிரி பாலாக்கு வந்து எவ்வளோ பதனமாக விவசாயம் பண்ணுங்கிற சொல்லுங்க, ஏன்னா தலை வந்துட்டு சீக்கிரமாக நொடுங்கி போயிடுது. அதை பற்றி சொல்லுங்க. இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, பாலாக்கு வந்து தண்ணி விட்டு கோழு கோல் இருக்கிறனால இப்படி அமைச்சுனா படக்கு படக்கு முறிஞ்சு போயிடும். படக்கு படக்கு போயிருந்தா அலங்காமத்து எடுத்து வச்சுக்கோணும். அது வண்டியில் போட்டு கட்டி நாங்கள் மேலே போட்டு சாக்கில் போயிடல, படப்பாட்டு முறியிறது கோழு கோல் இருந்து அப்படி தான் முறிங்க. வாடகை விட உடனே ஜனக்கு வாங்குறது இல்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும் பாருங்க, பாலாக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் புதுசாக தான் இருக்கிறேன். காலையில் 10 மணிக்கு தான் எடுத்து கொண்டு வருவோம், மணி 2 ஆகு. முறம் கீரையும் அப்படித்தா எல்லா கீரையுமே நின்றாச்சும் முடங்குறேன். குளிமிச்சு கீரை பார்த்தீங்களா அங்கே, அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஊர் பார்த்தா பண்டிகை ஒரு சுக்குட்டி பார்த்தா நாற்று தொட்டு. இந்த வாரம் எத்தனை கீரை இருக்குதுங்கப்பா? இந்த வாரம் கம்மியாக இருக்குது சாமி, இந்த வாரம் அளவாக தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே அளவாக தான் இருக்குது. சுட்டி கீரை கூட அதிகம் இல்லை, அளவாக தான் பண்ணிட்டுருக்குறேன். இது ஒரு 10-50 கடைத்த வரும், அடுத்து வாரங்கையில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுவேன். வண்டி நீங்களே ஓட்டிடுவீங்களா? வண்டி நான் வண்டி நம்மளதே தான், நாமளே ஓட்டிக்குவோம். நாமளே 10 மணிக்கு வரையில ஆள் கொண்டு விட்டுருவோம். வண்டி இப்போத்தான் ஒரு 4-5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்கு 5 வருஷமாக தான் இருக்குது. வண்டி வாங்கி தான் நானே ஓட்டி பழகினா, நாங்கள் டிரைவர் ஓட்டலாம் பழகலை, வண்டி நாங்களே வாங்கி நானே தான். ஒரு பையன் காமிச்சா சிட்டாவளத்து வரைக்கும், அதுலேருந்து மெதுவாக போய் அப்புறம் மெதுவாக தனித்தனியாக போய் அப்புறம் இரும்புற போய் சிட்டாவளையும் போய் சிறுமுகம் போய் அப்புறம் மெதுவாக துடில் வெறி வண்டியில் போனேன். கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இப்போ பயம் இல்லாமல் ஓட்டுற லைசன்ஸ் வாங்கி 6-7 வருஷமாக ஓட்டுறீங்க, லைசன்ஸ் வாங்கி லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஆமாம், வாழ்நாள் இருக்குது, புறம் வாழ்நாள் தான், வாழ்நாள் வாழ்நாள் தான் கொண்டு போகிறது. அதே மாதிரி கீரை பிடுங்குறதும் என்னென்ன பண்ணி கொண்டு போவீங்க? புடிங்க கொண்டு போய் வச்சு அது அலாசி அதெல்லாம் சொல்லுங்கள். கீரை கொண்டு போவீங்க, இங்கே பிடுங்கி வச்சு தண்ணியில் நல்லா அலாசணும். அலாசினா தான் நல்லா கலராக இருக்குது, நல்ல விரும்ப கீரை நல்லா இருக்குது. சும்மா அலாசாம படிக்க அந்த அலாசினீங்கன்னா கீரை கெட்டு போயிடும், கெட்டுறக்கு வாய்ப்பு இருக்குது தான் கேட்குறீங்களா. நல்லதுங்க அலசனம் நல்லா இருக்குது, இங்கே போர் தண்ணி அலசனம் அப்படி தான் வரும். ஒரு ஜன ஆறு தண்ணியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, இது எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் வருது. சரிப்பா, ஆறு தண்ணி நம்ம ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏ கொஞ்சம் இல்லை, ஒரு 4 கூட 5 கூட ஊற்றி அலாசி அனுப்புவோம். அவ்வளோ பெரிய தண்ணி பூரா ஆறு தண்ணி வருதுன்னு சொல்ல முடியாது, அளவாச்சா வருது. நாங்கள் ஒரு டம் நப்பி வச்சுக்குவோம், அந்த டம்மில் ஆறு தண்ணி நினச்சினா கொஞ்சம் பிரெஷாக இருக்குது கீரை. சரிப்பா, கிணத்து தண்ணி நினச்சோம்னா ஜூடாக இருக்குது, அப்படியே கீரை பழுத்து போயிடும். சரிப்பா, இப்போ நீங்கள் மேட்டுப்பாளையம் கொண்டு போய் விற்காம சிறுமுக சந்தையெல்லாம் கொண்டு போய் விற்காம துடிலூர் போகிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். துடிலூர் ஓரளவுக்கு வியாபாரம் ஆகு, காசும் கொஞ்சம் இங்கே 10 ரூபாய் விற்கிது, நாங்கள் ஒரு 5 ரூபா சேர்த்து விற்கணும். 5 ரூபா சேர்த்து விற்கலாம், ஜனங்கள் வர்றாங்க இங்கே வந்து கம்மியாக வரும், ஜனங்கள் ஒரு 2000 1000 விற்பாங்க. எங்களுக்கெல்லாம் கட்டுப்படியாக ஆட்டோ வாடகை கொடுத்து நான் போய் இங்கிருந்து பிடுங்கி 2000 சந்தை கொண்டு போய் சுங்காரம் கொடுத்து போட்டு எங்களுக்கு கட்டுப்படியாகாது. ஏதோ அங்கே கொண்டு வந்து ஒரு மாறி விற்கி நட்டையை கொட்டையை எப்படி விற்றுருவோம், பொதுவோட எப்படி வேணும் கொடுப்போம். சரி, மழை வந்ததுன்னா போச்சு, மழை வந்ததுன்னா சுத்தமாகவே இல்லை. வேறு 2-3 வாரமாக அப்படியே சாக்கை அவுத்துட்டு போட்டுக்கிட்டோம், நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் திருப்பியாக கொண்டு வர முடியே.
வசம் கொடுக்க முடியாது. அழகு வந்து அங்கேயே அவுத்து வீசி போட்டு வர அழகு பொருள் அங்கே என்ன பண்ண முடியே. ஆமா ஏதோ ஜனக்கு வந்தா கொடுப்ப வரலன்னா ஏதோ வந்த மாதிரி குடிச்சு போட்டு வந்துருவோம். சரி துடியலூர் கடை எங்க இருக்குதுங்க? கடை பாரு பூக்காரக்க கடை பக்கத்துல பப்ஸ் கடையில ரோட்டுக்கு கிளவர தலையில. சரிங்க ரோட்டுக்கு கிளவரம் நன்றி.